என் சத்தம்? அந்த ராட்சச ராத்திரில கூட ஏதாவது யுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ பேசாம பாடு. ஐயா வா, என்னன்னு போய் பார்த்து. ஐயா வேண்டாம்மா, ப்ளீஸ் ஐயா வா. என்ன பொண்ணுமா நீ? பெருசா தோல்ல தூக்கி போட்டு வந்துட்டான் பஞ்சாயத்து பண்றதுக்கு. குழந்தைய தூக்கி சொல்றி பத்தினி, என்ன நடந்ததுன்னு சொல்றி. மிருகமாத்திரீங்க. சரி விடுப்பா, அவதான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கட்டாள்ல. உங்களா பொறுக்கி நாயங்களா, 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எவ்வளவு திருட்டுத்தனமா பெத்து அனாதைய குப்பத்தொட்டுல போட்டு போனாலே, அப்ப எங்கடா போனீங்க நீங்களா? பஞ்சாயத்து பண்ண வந்துட்டானுங்க பரவேசி நாயங்க. சொல்லுங்கடா சொல்லுங்க, அன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலையும் வந்து நின்னு அம்மா பசி, ஐயா பசி, பசி பசி பசின்னு தொண்டை கிழியே கத்துனடா. நாக்கு நனைய ஒருவேளை கஞ்சி ஊத்துறீங்களா? டேய், எனக்கு சோறு போடாட்டி கூட பரவாயில்லடா, நாய விரட்டுற மாதிரி துரத்தி துரத்தி அடிச்சிங்கடா. உங்களாலதான் நான் இப்படி நாசமா போனேன். டேய், இன்னி அண்டி நிக்கிற, போ அந்த குழந்தைய கொண்டு போய் வேற ஏதாவது ஒரு கோயில் குளத்துல போட்டு போ, நீ நல்லா இருப்ப. சொல்லுங்கடா டேய். ராத்திரி பூரா சோ பாட்டு பாடிக்கணும். காலையில பாத்தியா, பக்கம் பக்கம் இருக்கிற ஆடு மாடு கோயில் கட்டி வச்சிருக்கிறான். நல்ல வேலை இவன் கண்ணுல யானை படல. நீதான் கட்சியா? இன்னாங்கடா அது, நம்ம வீட்டு யாரு இப்படி அசிங்கம் பண்ணது? அசிங்கம் பண்ணிட்டு அட்ரஸ் வேறியா? வாச பெருக்கினதுக்கு 10 பைசா, தண்ணி தெளிச்சதுக்கு 10 பைசா, கேலப்பொடி சி கோலப்பொடி 45 பைசா, கோலம் போட்டதுக்கு 25 பைசா, உள்ளூர் வெறி. உள்ளூர் வெறியா? ஆ, உள்ளூர் வரி 5 பைசா, ஆக மொத்தம் 95 பைசா. சரியான சில்லறை கொடுக்கவும், கடன் அன்பை முறிக்கும், இப்படிக்கு எதிர் ஓட்டு ஜன்னல். அடிங்க நாடி, ஜிம்மிக்கு பக்கடா காட்டுறியா நீ? கடன் அன்பை முறிக்குமா? நான் கைய கால முடிச்சிடுவேன். இப்படிக்கு எதிர் வீட்டு ஜன்னல். ஏய், எதிர் வீட்டுல ஜன்னல் மட்டும்தான் இருக்கும், வீடு இருக்காது, காலி பண்ணுவேன் நானு. கோலம் தான் தாண்டி துட்டு கேப்ப. இப்ப பார், ஏய் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், இனிமே இந்த தெருவுல எவ்வளவு கோலம். ஏய் சொல்றாங்கல்ல, நீ புள்ளி வச்சா நான் கோலம் போட்டுவேன், போடி உள்ள. இனிமே இந்த தெருவுல எவ்வளவு கோலம் போடக்கூடாது, யாரும் பால் கறக்கூடாது, அப்பாலேயே குழாடியில உட்காந்து சாமான் தேய்க்கூடாது சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. இது மொத்தமா எவ்வளவு? 100 ரூபாய். 100 ரூபாயா? கொஞ்ச நேரம் அள்ளிங்கன்னு வரேன்.
நீ குனிஞ்சா மட்டும் நான் துட்டு கொடுக்கணும், நான் குனிஞ்சா நீ துட்டு கொடுக்கூடாதா? குடுறா சார். நீங்க எங்க சார் என்கிட்ட துட்டு கொடுத்தீங்க? அச்சிருவா உன்ன, நேத்து நீ கொஞ்சமா குனிஞ்சதுக்கா 100 ரூபாய் கொடுக்கல சார்? 100 ரூபாய் எங்க சார் கொடுத்தீங்க? 50 ரூபாய் சார் கொடுத்தீங்க. 50 ரூபாய் கொடுத்தேன், அப்ப 50 ரூபாய் கொடு சார். அது வந்து அச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன். குடுறா. என்ன தண்ணி அடிச்சிருந்தா தெரியாது நினைச்சா அமுக்கினீங்களா நேத்து? சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்ப பண்ணது நல்லா இல்லையா? இப்ப பாரு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்ப துட்டு கொடு சார். நான் புள்ள குட்டிக்காரன், உன்னை எவன்டா பெத்துக்க சொன்னா? இப்ப நீ குடுக்கல மூஞ்சி மேல எல்லாம் பேத்துருவேன். குடு குடு சீக்கிரம். வாங்கின சம்பளம் கூட தீர்ந்து போச்சு சார். இனிமே உங்க கால புடிச்சு கேக்குற சார், என்ன விட்டுருங்க சார். புடிச்சு கேளு சார். சொல்லு சத்தியமா. இனிமே யாருடைய காசு கேட்க மாட்டேன் சார். பிளீஸ் வந்து விட்டுருங்க சார். கேட்க மாட்டேன்ல, இதோட ஒண்ணு விட்டுறேன். ஆனா இதை வித்து நான் ஒரு 50 ரூபாய் எடுத்துக்கிறேன் சார். சார் வாட்ச்மேனுக்கு பிரசவம் சார். என்னையா சொல்றேன்? அது வாட்ச்மேன் பொண்டாட்டிக்கு பிரசவம் சார். அவசரத்துல தொப்பி கூட மாட்டிக்காம போயிட்டாரு சார். இப்ப என்ன பண்ணனும்? இல்ல கொஞ்சம் ஆஸ்பத்திரியில இறக்கி விட்டுருங்க சார். நாங்க அர்ஜென்ட் ஆபீஸ் போயிட்டு இருக்கோம். இது கூட ரொம்ப அர்ஜென்டான பிரசவம் தான் சார். பார்த்தா பாவமா இருக்கு. பிளீஸ் சார் சொல்லு. உடனே இறங்க சார். நீங்க அந்த சீட்ல உட்காந்துங்க. எனக்கே சொல்றீங்க? பரவாயில்ல சார், கம்பி பிடிச்சு உட்காந்துங்க. ராய் ராய் குடு வண்டி மீது ஓட்டு. புதிய வானம் சொல்லியா? புதிய பூமி சொல்லியா? பூமின் மேல கை கட்டுற முண்டா, கீழே கை கட்டியா? புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனிமழை கிழிகிறது. நான் வருகையில் என்னை வரவேற்று வண்ண பூமழை பொழி. என்னைய அது சோறு கொண்டு தெரிஞ்சு சொல்லவே இல்லை. வண்டி அப்படி ஓரமா நிறுத்து, சாப்பிட்டு போல. நிறுத்தியா வண்டிய? பிரேக் போடாம நிறுத்து. வண்டி ஆட்டாத ஆட்டாத. உன் கண்ணாடி உன்ன எனக்கு நல்லா இருக்கியா? அட பாவி, என்னங்க ஏயா ரசமா இது? ஆமா கழுத மூத்திர மாதிரி இருக்கு பாத்தியா? உனக்கே நாத்தம் தாங்கல பாத்தியா? நீங்க வண்டியில ஏறி 4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ஆமா சார். ஹலோ. யோ எதுக்கியா போன் பண்ற சார்? நான் வழக்கமா 10 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போயிடுறேன் சார். போக வேண்டியதானயா? இப்ப லஞ்ச் கூட முடிஞ்சாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குங்க சார். சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சு நான் நேர வீட்டுக்கு போலன்னு என் பொண்டாட்டி என்ன திட்டுவா சார்? ஏயா டெய்லி டெய்லி உன் வீட்டுக்கு நீ தானே போற. ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு நான் போறேனே. அட சமாதானம் சொல்றதுக்கியா? உங்க வீட்டுல கருவாடெல்லாம் வைக்கிறது இல்லையா? ஐயோ ராமா ராமா. ராமா யாரு? சமயக்காரரா? என்ன அண்ணாத்த, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க உட்காந்து எதையோ சட்டியில வச்சு தின்னுகிட்டு இருக்க. வேணா நீ வந்து சாப்பிடியா, கண்ணு வச்சுற போல இருக்கு. நீ எம்எல்ஏவை கடத்திட்டு வரேன், பணம் வாங்கிட்டு போனியே, நாளைக்கு அவனுக்கு வேணும். நாளைக்கு என்ன தொகுதி? இன்னைக்கே பிடிச்சிட்டு வந்துடுறேன். இப்ப அந்த எம்எல்ஏ எங்க இருக்கான்? இதெல்லாம் ரோட்ல பேச வேண்டிய விஷயம் இல்ல, வண்டியில ஏறு, விவரமா சொல்றேன். தொகுதி அந்த வண்டியை விட இந்த வண்டி ரொம்ப காத்தோட்டமா இருக்கு. 2 இடிச்சவாயனுக்கு வேற கிடைச்சிருக்காங்க. அட உங்க பேர் தெரியலையா, அதனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க கிளம்புங்க தொகுதி. ஏ மொட்டை எங்கயா போறீங்க? அவசரமா செங்கல்பட்டு போறோம். அவசரமா செங்கல்பட்டு போறேன்னு ஏன் நின்னு பேசுறீங்க? கிளம்புங்கயா. டிரைவர் வண்டியை கிளப்பு. இந்த வண்டியை ஃபாலோ பண்ணி நம்ம அவசரமா செங்கல்பட்டு போறோம். எங்களுக்கு ஆபீஸ் இருக்குங்க. இழுத்து மூடுங்க ஆபீஸர். ஆத்தா. அம்மா பாம்பு முட்டையை குடிச்சிருச்சு, ஆனா சைஸ் மட்டும் ரொம்ப சின்னதா இருக்குன்னு வருத்தப்பட்டுச்சு. அடுத்த தடவை வரும்போது கொஞ்சம் பெருசா. அண்ணே உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. ஏண்டா டேய், சும்மா அங்காட்டி லெட்டர் போடுறான்னு சொன்னா நிஜமாலுமே நீங்க போற லெட்டர் படிக்கிற அளவுக்கு நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம கோயில படுத்துட்டு நினைச்சியா? சத்தியமா நான் போடலண்ணே, உங்க சொந்தக்காரங்க யாரோ போட்டுருக்காங்க போல இருக்கு. சொந்தக்காரங்களா? என்னங்கடா அது, நம்ம ரொம்ப நாள் ஜெயில இருந்ததுக்காக நம்ம தியாகி பட்டம் கொடுக்கறாங்களோ என்னவோ. காட்டு குடிச்சல, இடத்த காலி பண்ணு. சரி. ஏய் ஏண்டா உரைச்சி உரைச்சி பாக்குற எருமாடு மாதிரி, பெருசா பட்சி கிழிக்கிற மாதிரி. இந்தா கீஷ் படி. கீஷாச்சி எப்படி படிக்கிறது? என்னப்பா இத கொஞ்சம் பச்சை சொல்ல. என்னடா இது? யாரோ காடு போட்டுக்கறாங்க. ஆஹா இது காடு இல்லடா, கவரு. இன்னம்மா கண்ணு எப்படி கீரை? சிறுக்கீரியா முறைக்கீரியா? நீ முறைக்கீரைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் உன்னை ரசிக்கிறேன், அதாவது லவ் பண்றேன். நெஞ்சில தைரியம் இருந்தா நீ என்ன லவ் பண்ணு. உங்ககிட்ட இருந்து பதில் வர வரைக்கும் நான் டெய்லி டெய்லி லெட்டர் எழுதிக்கினே இருப்பேன். இன்னா பேஜாரக்கீதா இப்படிக்கு
இப்படிக்கு எதிர் விட்டு ஜன்னல். ஓய் இன்னாடி என்ன நம்மளாண்டே பிலிம் காட்டுறியா நீ? துவைச்சு தொங்க விட்டுருவேன் ஜாக்கிரத. ஓய் இன்னொரு வாட்டி அவளாண்டது லெட்டர் வந்தது, நான் லெட்டருக்கு பதிலா பொண்ணதான் கிழிப்பேன். இன்னாடி அங்க நின்னு தலைக்கு நிக்கிற நீ பொண்ண. ஜானகுமாரி நடன சிங்காரி. போதும் மேல தூக்கு. சரியா தெரியல மேல தூக்கு. ஜானகுமாரி நடன சிங்காரி. தாய் ஒப்பாரி வச்சது போதும், ஒழுங்கா கதையை சொல்லு. சரி சரி அமைதி அமைதி. மந்திரி மாதமும் மாறி மழை பெய்கிறத கிழிகிறது. மழை பெய்தான் கூட தெரியாம நீ என்ன மணியாட்டிட்டு இருந்தியா இல்ல முடி வெட்டிட்டு இருந்தியா? மந்திரி இந்திரி நாட்டில் குறையதுமில்லையே. வேற ஒண்ணும் குறை இல்லப்பா, சாராயம் மட்டும் தான் சரியா கிடைக்க மாட்டேங்குது, அதுக்குதான் செட்ட பண்றியா? மன்னா மாதவி கண்ணகி வாசல்ல வந்து தலைவர் உலமா காத்துக்கிட்டு இருக்கா, உள்ள வர சொல்லட்டுமா? கண்ணகி வெளியில நிக்கிறாளா? பொட்டச்சு வெளியில நிக்க வச்சுட்டு ஆம்பளை பசங்க நீங்க என்னடா கூத்தளிக்கிறீங்க? கூப்பிடவள மாமா கூப்பிட்டேன் கூப்பிடு. கண்ணகி கண்ணகி மன்னா கண்ணகி அப்படியே திரும்பி கொஞ்சம் மாமா வைப்பாரு. ஆ குயிலே நீதான் கண்ணகியா? அப்ப மாமன் தான் ஹரிச்சந்திர. வண்டி இறக்கு இறக்குடா. மேடையில கண்ணகிய தவிர வரவனா இருந்தீங்க? ஒத்துரா தலை அச்சக்கு. நான் குயிலு நாடகத்துல நடிக்கிறியா நீ? எல்லாம் ஊத்தி முடியாச்சு, இறங்கடா கிட. நீ இறங்கல உண்டு இல்ல நாயிடுவேன். நம்மால கூப்பிடு. சரி அடி.